எல்லோருக்கும் வணக்கம் இது எனது முதல் கதை தவறு இருந்தால் மன்னிக்கவும் என்னுடைய பெயர் சரண்யா நான் இப்போது திருமணமாகி விவாகரத்து வாங்கியவள் என்னுடைய வயது முப்பத்திரண்டு அந்தரங்கம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வந்து போவது தான் ஆனால் அது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உட்படுத்தும் தாக்கம் ஆளுக்கால் வேறுபடும் அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்படுத்திய தாக்கத்தை தான் இந்த தொடர் மூலம் உங்களுடன் பகிர்கிறேன் எனது குடும்பம் மிக சிறிய குடும்பம் என்னுடைய அப்பா நான் ஆறு வயது இருக்கும் போதே ஒரு இறந்து இறந்துவிட்டார் எனக்கு ஒரு தம்பி மட்டும் தான் என்னை விட ஐந்து வயது சிறியவன் என்னுடைய அப்பா பிசினஸ்மான் என்பதால் அவர் இறக்கும்போதே நிறைய சொத்து சேர்த்து வைத்து விட்டு தான் எங்களை விட்டுட்டு போனார் ஆனால் என்னோட அம்மாக்கு அவ்வளவு விவரம் பத்தாது அப்பா இறந்து விட அவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் அம்மாவை ஏமாத்தி சொத்துல அரைவாசி எடுத்துட்டாங்க மிச்ச பணத்தை பாங்குல போட்டு அதுல இருந்து வர வட்டி பணத்துல தான் நாம வாழ்ந்தோம் அப்பா இறந்த அப்புறம் அம்மா நிறைய பேரோட உதவி கேட்பாங்க அப்போ நிறைய பேர் வீட்டுக்கு வந்து வந்து போவாங்க அதுல என்னோட மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க நான் சின்ன வயசுல இருக்கும் போது என்னை அவங்க அவங்களோட மடில உகார வச்சு கருமம் படிச்சவங்க என்னோட அம்மா பார்க்காத நேரம் அவங்க வேலைய செய்யுவாங்க எனக்கு அது சின்ன வயசுல ஒண்ணுமே தெரியாது ஆனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் இப்படியே நான் ஸ்கூல் போய்கிட்டு இருக்கும்போது என்னோட பதிமூன்றாவது வயசுல நான் வயசுக்கு வந்துட்டேன் ஆனா நான் இதை யார்கிட்டயும் சொல்லல காரணம் என்னோட அம்மா ரொம்ப சாத்திரம் பார்ப்பாங்க வீட்டுக்கு விளக்கு கோவில் போக கூடாது விளையாட கூடாது இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு நான் அம்மா கிட்ட ஒன்னும் சொல்லல நான் என்னோட பதினைந்தாவது வயசுல தான் வீட்டுல சொன்னேன் அது வரைக்கும் ஸ்கூல்ல மாதவிடாய் பத்தி சொல்லி தந்த படிச்சத வச்சு ஒரு வழியா சமாளிச்சு கிட்டு இருந்தேன் பழைய துணி வச்சு அப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன் வயிறு வலிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியாம தான் வீட்டுல பதினைந்து வயது ஆகும் போது சொன்னேன் எனக்கு அப்புறம் ஊர்ல இருந்த சொந்தக்காரரங்க எல்லாரையும் கூப்பிட்டு சடங்கு வச்சாங்க அப்புறம் என்னோட உடம்புல கொஞ்ச கொஞ்ச மாற்றங்களை உணர்ந்தேன் ஆனா நான் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் குண்டாக மாட்டேன் என்னோட உடல்வாகு அப்படி எங்களோட ஸ்கூல் ஓன்லி கேர்ள்ஸ் ஸ்கூல் தான் ஆனா எங்களோட ஸ்கூலுக்கு வொலண்டீர் அடிப்படையில் கொஞ்ச அண்ணா அக்கா மார் வந்து படிப்பிச்சாங்க அவங்க எல்லாம் கூட்டல் இரண்டு எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் எடுத்தவங்க காலேஜ் படிக்கும் போதே மாறி மாறி ஷெட்யூல் போட்டு ஈவினிங் கிளாஸ் எடுப்பாங்க அதில் ஒரு அண்ணா ஃபிசக்ஸ் படிப்பிச்சாரு அவரு சொல்லி கொடுக்கறது எல்லாம் எல்லாருக்கும் ஈஸியாக விளங்கும் அவரை எல்லாருக்கும் பிடிச்சு இருந்துச்சு எனக்கும் தான் அவரு ஆளு கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் ரொம்ப கட்டான உடம்பு ஜாலியாக எல்லார்கூடையும் பேசுவாரு அப்புறம் கொஞ்ச நாளுல அவங்களுக்கு காலேஜ் ஸ்டடீஸ் அதிகமாயிருந்த இருந்த படிய ஸ்கூல் வர்றதில்லை ஆனா அந்த அண்ணா மட்டும் அவரு பர்சனல் கிளாஸ் கொடுக்குறாரு வீட்டுல வந்து விரும்பினவங்க அவருக்கு கால் பண்ணி பேசுங்கனு அவரோட நம்பர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனாரு எனக்கு அவரோட பாடம் சொல்லின் கொடுக்குற முறை பிடிச்சபடியால் என்னோட அம்மா கிட்ட சொல்லி அவரோட பேச சொல்லி சொன்னேன் அவரும் ஓகேன்னு சொன்னாரு அப்புறம் அவரு வீட்ட வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்தாரு எனக்குன்னு தனி ரூம் இருக்கு அவரு என்னோட ரூம் வந்து தான் சொல்லி கொடுப்பாரு நானும் நல்லா படிச்சு வந்தேன் சிலவேளை டவுட் ஏதாச்சும் வந்தா அவருக்கு அம்மாவோட போன்ல இருந்து மெசேஜ் பண்ணி கேட்பேன் அப்படி ஒரு நாள் கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லிட்டு ஐ லவ் என்னும் மெசேஜ் அனுப்பினாரு எனக்கு ஒரே ஷாக் ஆகிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அவரு அனுப்பின மெசேஜ் டெலிட் பண்ணிட்டு தூங்கிட்டேன் எனக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தாலும் பயமாவும் இருந்துச்சு நெக்ஸ்ட் டே வழக்கம் போல ரூமுக்கு வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்படியே வன்னாவுக்கு அப்புறம் இப்போ பிரேக் எடுப்போம் என்று சொன்னாரு நான் நேற்று அனுப்பின மெசேஜ்க்கும் நீ ஒண்ணுமே ரிப்ளை அனுப்பலையே என்று சொல்லி என் அருகில் வந்தார் நான் அமைதியாய் இருந்தேன் எனக்கு உன்ன ஸ்கூல்ல பார்த்தப்போவே ரொம்ப பிடிச்சு இருந்துச்சு அங்க இருக்கிற கார்ல்ஸ் எல்லாரலையுமே நீ தான் ரொம்ப அழகா இருந்தாய் நான் அடிக்கடி உன்ன சைடு அடிப்பேன் ஆனா நீ பாடத்துல தான் கவனமா இருப்பா அவரை என்னோட அழகு பத்தி சொல்லும் போது எனக்கு வெட்கமாயும் அவர் மேல ஒரு ஆசையும் வந்துச்சு எனக்கு எப்பவும் அவர் மேல மரியாதை இருந்துச்சு இப்போ காதலும் வந்துருச்சு அவரு உனக்கு சம்மதமானு கேட்டாரு நானும் சிரிச்சுக்கிட்டு தலையாட்டினேன் அவரு என்கிட்ட வர எனக்கு ஒரு புது பீலிங்கா இருந்துச்சு அம்மா பார்த்துட போறாங்கன்னு அம்மா அப்போ வர்றா சத்தம் கேட்க நான் என்னோட இடத்துலையும் அவரு அவரோட இடத்துக்கும் போயிட்டாரு எனக்கு பக்னி இருந்துச்சு அப்புறம் அவரு கண்ணாலேயே பேசுமாறு நான் நல்லா உதை வாங்க போறீங்கன்னு சைகைல சொன்னேன் அவரு அடிபட்ட மாதிரி ஆக்ஷன் போட்டாரு நான் சத்தமா சிரிச்சிட்டேன் அப்புறம் அம்மா அந்த தம்பி கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாரு நீ என்னடி சிரிக்குறன்னு திட்டினா அவரு இல்லமா நான் தான் ஜோக் சொன்னேன் அதன் சிரிக்குறாங்க எண்டை என்ன காப்பாத்தி விட்டாரு அப்புறம் அவரு கிளம்புறேன் எண்டை கிளம்பினாரு எனக்கும் அவருக்கும் மனசு இல்லை ஆனா போக தானே வேணும் அவரு எப்போ வருவார்னு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேன் அம்மாவோட போன்ல இருந்து அவருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பினேன் அவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹாய் செல்லம்னு ரீப்ளை அனுப்பினாரு என்ன பண்றீங்கன்னு கேட்டேன் இப்போ தான் சாப்பிட்டேன்னு சொன்னாரு கால் பண்ணுறேன் பேசுவியா என்று கேட்டாரு நான் ஐயோ பயமா இருக்குன்னு சொன்னேன் ஹேய் இதுக்கெதுக்கு பயமுன்னு அனுப்பிட்டு கால் பண்ணாரு நான் டக்குன்னு போன் சைலண்ட் மோட்கு மாத்திட்டு மொட்டை மாடிக்கு ஓடினேன் அங்கே போயிடு கால் ஆன்சர் பண்ணேன் சொல்லுங்கன்னு சொன்னேன் எங்க இப்போ நிக்கிறனு கேட்டாரு மொட்டை மாடிலன்னு சொன்னேன் அவரு எப்பயுமே உன் நினைப்பாவே இருக்கு செல்லம்னு சொன்னாரு நானும் எனக்கும் தான்னு சொன்னேன் அன்னக்கி நான் நினைத்தது வேற ஆனால் அன்னைக்கு நடந்தது வேற எல்லாம் உன்னோட அம்மா வந்து சொதப்பிட்டாங்கன்னு சொன்னாரு நான் அடப்பாவி இதெல்லாம் அப்போ பிளான் பண்ணிட்டு தான் வந்தீங்களான்னு சும்மா வெட்டி சீன் போட்டேன் அப்புறம் ஜெனரல் ஆ அவரோட காலேஜ் படிப்பு அவரோட குடும்பம் பத்தி எல்லாம் கதைச்சுட்டு அண்டைக்கு கூட்னையை சொல்லிட்டு முடிச்சுட்டம் அடிக்கடி போன்ல மெசேஜ் அண்ட் கால் பண்ணி பேசுவோம் அம்மாவோட போன்ல அப்புறம் ஹிஸ்ட்ரி எல்லாம் அழிச்சுருவேன் அவரு வீட்டுக்கு வர்றா நாள் வந்துச்சு நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கிட்டு சேலை உடுத்திக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவரும் வந்தாரு அம்மா வர்றப்போ மட்டும் நாங்க படிக்கிற மாதிரி ஆப்ஷன் போட்டுக்குவோம் அவரு வந்த உடனே நான் அம்மாகிட்ட சத்தமா சொன்னேன் வெளியில் சத்தம் அதிகமா இருக்கு நான் ரூம் கதவு பூட்டிட்டு படிக்கிறேன்னு அம்மா ஓகேன்னு சொன்னாங்க நான் ரூம் கதவை சாத்திட்டு அவருக்கிட்ட போக அவரு என்னடி நீ என்ன விட பாஸ்டா இருக்கன்னு சொன்னாரு நான் சீ போங்கன்னு வெட்கப்பட்டு தலைகு நின்றேன் இந்த கதை இன்னும் தொடரணும்னா உங்க சப்போர்ட் தொடர்ச்சியா தாங்க ஃப்ரெண்ட்ஸ்